ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ரோசரி ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம். நான் என்ன மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட மந்த்லி க்ரோசரிஸ் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியடில் நம்ம எந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ஸோ ரெண்டு பேருக்கான நாங்கள் க்ரோசரிஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு க்ரோசரிஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கினா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ப்ரிகாஷன் நம்ம முன்னாடியே வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. மேபி வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுன் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம வெளியே போகாமல் நம்ம பல்காக வாங்கி வச்சுக்கிறது நமக்கும் சேஃபு, நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேஃப் தான். ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு க்ரோசரி லிஸ்ட் ஒன்று வந்து வச்சுருக்கேன், அதை வந்து செக் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேண்ட்ரி செக்ஷனையும் வந்து நான் செக் பண்ணிட்டு தான் வந்துட்டு நான் க்ரோசரிஸே வந்துட்டு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோ வந்து மூட்டை வந்து வாங்கியிருக்கேன். ரைஸ் விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆக நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ வெளியே வந்துட்டு நம்ம போகாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg வந்து பிரியாணி அரிசி. இது வந்து யூஸ்வலாக வந்துட்டு நாங்கள் மந்த்லி இதெல்லாம் தான் வாங்குவோம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு இட்லி அரிசி வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வந்து இட்லி அரிசி வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை அரிசி வந்துட்டு நம்ம பொங்கல் அதெல்லாம் பண்ணுறதுக்காக பச்சை அரிசி தனியாக வாங்கியிருக்கேன். இது வந்து குதிரவாளி அரிசி. ஸோ குதிரவாளி அரிசிலையும் நான் வந்து பொங்கல் பண்ணுவேன், இல்லை வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே வந்துட்டு ஒரு மில்லட் வெரைட்டி வந்துட்டு நம்மளோட ஃபுட்டில் வந்து நான் எடுத்துக்குவேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அடுத்தது வந்து வரமிளகா வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு 1 kg வரமிளகா வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வரமிளகாலாம் வந்துட்டு நம்ம அப்போதைக்கு வாங்கிட்டோம்னா அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்து வந்து சம்பா ரவை. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கங்காட்டி பார்த்திங்கன்னா நம்ம 2 நேரம் வந்துட்டு டிஃபன் வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது, அடுத்தது வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நமக்கு வேலைகள் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வேலை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சம்பாரவை அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டா ஹெல்தி கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ அதனால் சம்பாரவை வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து உளுந்து. ஸோ உளுந்து வந்துட்டு நான் இட்லி மாவு தோசைக்கெல்லாம் அரைக்கிறதுக்கும், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். எதுக்காகனா நான் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் உளுந்து பருப்பெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வந்து வாங்கி வச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம சட்னி பண்ண முடியாது. ஸோ நம்ம காய்கறி விலை எல்லாமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் பொடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். இது வந்து தூர் தால். இது வந்துட்டு டபுள் ரோஸ்டர் ரவை. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் நான் வந்துட்டு கேசரி அந்த மாதிரி பண்ணுவேன், இல்லைன்னா ரவை உப்மா கிச்சடி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ 1 kg. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் வந்துட்டு நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் பார்க்கலாம். ஸோ எப்போவுமே வந்துட்டு நான் செக்கில் ஆட்டில் என்ன தான் வந்து வாங்குவேன். ஸோ இந்த தடவை எல்லாமே பேக்கெட்டில் வந்து வாங்கியிருக்கேன். கடலெண்ணெய் வந்துட்டு 1 லிட்டரும் நல்லெண்ணெய் வந்துட்டு 1 லிட்டரும் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறையவே வந்து யூஸ் பண்ணுவோம். ரிஃபைண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பூரியெல்லாம் பொரிக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் பொரித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதனால் நான் ரிஃபைண்ட் ஆயில் வாங்கி வச்சுப்பேன். அடுத்தது இந்த கோகோனட் ஆயில் வந்துட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்காக கோகோனட் ஆயில் மட்டும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ வேறு என்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது பார்ப்போம். பயிறு வகைகளும் நமக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது. இப்போ வந்து எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு எந்த நோயும் வந்து தாக்காது. ஸோ குழந்தைங்கள்லாம் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயிறு வகைகள் எல்லாமே வந்து கொடுங்க. ஸோ இந்த பயிறு வகைகள் எல்லாமே வந்துட்டு 250 கிராம்ஸ் நான் வாங்கிப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு நான் பேண்ட்ரி செக்ஷனில் வந்து பார்த்துப்பேன் என்னென்ன பயிறு வகைகள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லிஸ்ட்டே எழுதுவேன். ஸோ அதுக்கு இல்லாததெல்லாம் வந்து வாங்கியாச்சு. இது எல்லாமே வந்து 250 கிராமு. இது வந்துட்டு நம்ம கருப்பு உளுந்து. இது வந்து உடம்பு நல்லா சக்தி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயசம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருக்கேன், வாங்கி வச்சுருக்கேன். தென் வந்துட்டு பாத்திரம் கழுவுறதுக்கான லிக்விடு. ஸோ லிக்விடும் யூஸ் பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோப்பும் வந்து யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்தது வந்துட்டு ஹனி வந்துட்டு வாங்கியிருக்கேன்.
ஸோ ஹனியும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 600 கிராமு நம்ம சுகருக்கு பதிலாக இந்த மாதிரி ஹனி அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாம் ஒயிட் சுகருக்கு பதிலாக. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே தான் வந்து ஹனி வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து கெச்சப். நாங்கள் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸு இல்லைனா வந்துட்டு பிரெட் டோஸ்ட் எல்லாம் பண்ணும்போது எனக்கு கெச்சப் வந்து தேவை. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன பவுச் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பிரியாணி மசாலா பவுடர். ஸோ வேறு என்ன வாங்கியிருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். அடுத்தது இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக சேமியா வெரைட்டிஸ் வந்து வந்து வாங்கியிருக்கேன். ஸோ மார்னிங்கு நைட்டு ஸோ எந்த டைமில் நமக்கு வந்து டக்குன்னு வந்து பண்ணணும் அப்படின்னா ரெண்டு பேக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரோஸ்டட் ரவா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராகி சேமியா வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ராகி சேமியா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வச்சு பண்ணணும். ஸோ டைம் இருக்கும்போது அது பண்ணிப்பேன். நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் வந்துட்டு இந்த ரோஸ்டட் ரவை வந்து யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நமக்கு வந்து டைமும் வந்து சேவ் ஆகும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஹேண்ட் சானிடைசர். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு வந்தாலும் எது பண்ணாலுமே வந்துட்டு ஹேண்ட் சானிடைசர் வந்து போட்டுறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியோட பாயசம் மிக்ஸு, அடுத்து வந்து இது வந்து பூண்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட் ஹேர் ரிமூவல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்தார். ஸோ பாப்பாங்கெல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு வந்து அவர் போய் வாங்கிட்டு வந்துட்டார். நான் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கூட்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு சீக்கிரமாகவே வந்து போய் வாங்கிட்டு வந்துடலாம். கடுகு அதுக்கப்புறம் வந்து சாம்பார் பவுடர் அந்த மாதிரி தான் வந்துட்டு வாங்கியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெளியே போகிறதே வந்து தவிர்த்துக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபு. ஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா நர்மதா பாப்பா கொஞ்சம் காஃபி வந்து கேட்குறா. ஸோ அதனால் அவளுக்குக்காக வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கையில் துவைக்கிறதுக்காக ரெண்டு சோப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி அதெல்லாமே வந்துட்டு பாப்பா கொடுக்கறதுக்கு தான். ஸோ இது உடைச்சது உடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இது வாங்கிட்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சப்பாத்தி மாவு வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இந்த க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலேயே வந்து வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், ஸோ வெள்ளை சுண்டல். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரோசரிஸை நம்ம சாப்பிட்றது இதெல்லாமே. ஸோ அடுத்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாக்கான பிஸ்கெட், கேசிகா பாப்பாக்கும் நர்மதாக்கும். ஸோ பிஸ்கெட் பேக்கெட் மட்டும் வந்துட்டு டிமாண்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு குழந்தைங்க வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ நிறையா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ குழந்தைங்க பிஸ்கெட்டு அந்த மாதிரி தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸ்கெட் பேக்கெட்ஸ் நிறையவே வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நர்மதாக்கு பிடிச்ச இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வாஷிங்க்கு அந்த மாதிரி சப்ளைஸ் தான் என்னெல்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ இது வந்து 3 விதமான வாஷிங்க்கானது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் வந்துட்டு நம்ம ஷர்ட்டெல்லாம் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லோடோடது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு லிக்விடில் வந்து வச்சுருக்கோம். ஸோ பவுடர் வந்துட்டு ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் எது இல்லையோ அதை மட்டும் வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு டூத்பேஸ்ட்டு. ஸோ பேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் தான் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஸோ 2-3 மந்த்ஸ் மேலேயே வந்துட்டு வர மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கோம், 200 கிராம்ஸு. அடுத்தது ப்ரஷ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாப்பாக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு தனித்தனியாக ப்ரஷ் எல்லாம் வந்து வாங்கி வச்சேன். ஸோ வேறு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயில் காலம். ஸோ வெயிலுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்துட்டு இந்த குலாப் அந்த பவுடர் வந்து ரொம்ப பிடிக்கும், ரோஸோட இது. ஸோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். நைசில் பவுடருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் ஒரு பவுடரும் வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. உப்பு உப்பு வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு நெய்ஸுப்பு ரெண்டுமே வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உப்பு மட்டும் எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து தீர விடாமல் பார்த்துக்கணும். உப்பு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு அதிகமாக தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து நூடுல்ஸ் பேக்கெட்டு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சோளம். இது வந்து 2 விதமான சோளம் வந்து வாங்கியிருக்கேன், 250 கிராமில். சோளம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசை பண்ணும்போது அதெல்லாம் வந்துட்டு நான் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது. நான் தோசையாக வந்து அரைச்சி மாவில் கலந்துருவேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வெள்ளை சோளம். இது வந்து தீப்பெட்டி மேட்ச் பாக்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இது வந்து ஃபுல் ஒரு பேக் வந்து வாங்கியாச்சு. ஸோ டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா டீ ஹஸ்பண்ட் வந்து குடிப்பார். ஸோ டீயும் காஃபி தூளும் வந்து வாங்கியிருக்கோம்.
நெக்ஸ்ட் வேறு என்ன மாதிரி சப்ளைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு கம்ஃபர்ட் வந்து இந்த மாதிரி பவுச் தான் வந்து வாங்குவோம். ஸோ அதனால் பவுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேர்க்கடலை அந்த மாதிரி. அப்புறம் பாத்திர கழுவுறதுக்கான ஸ்க்ரப்பர், அப்புறம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு எக்ஸோவில் மூணு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலோட இது. ஸோ பிரியாணி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காலியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேலீஃபு, அதுக்கப்புறம் எலச்சி, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ அந்த மாதிரி கொஞ்சம் இதாக வாங்கியிருக்கோம். ஸோ எது இல்லையோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு தடவை நம்ம கடைக்கு போயிட்டு அது வேணும் இது வேணும்ட்டு வாங்காமல் ஸோ பல்காக வந்துட்டு இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நமக்கு ஐடெக்ஸு, அதுக்கப்புறம் ஆக்ஸ்டைலம், அப்புறம் ஃபீவர் அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாமே வந்துட்டு கையில் வந்து வச்சுக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இந்த இதெல்லாம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் கிளீனிக்கான ஒரு ஹார்பிக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி க்ரோசரிஸ் இது தான் வந்து வாங்கியிருக்கேன் நான். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் டீட்டெயிலாக வந்துட்டு எப்படி வந்து மந்த்லி க்ரோசரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாகவே வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ப்ரீவியஸாக வாங்கியிருக்கிறேன் மந்த்லி க்ரோசரிஸை நான் செக்ரிகேஷனாக வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாக்டவுன் பீரியடில் நான் என்னென்னலாம் க்ரோசரிஸ் வாங்கியிருக்கேன் உங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்மளோட சேனல் கூட லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது புது அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.